Hello friends, welcome to Western Gods Kitchen. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாங்க கிச்சனுக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம ஒரு புதிய ரெசிபி செய்ய போறோம். அது சோயா வச்சுட்டு ஜஸ்ட் நான்வெஜ் ஸ்டைலில், நான்வெஜ் இல்லாமல் சோயா யூஸ் பண்ணுறோம். சோயா பொதுவாக ரொம்ப உடம்புக்கு நல்லது, பட் யாருக்கும் பொதுவாக பிடிக்காது. பட் இப்போ இந்த ரெசிபி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அது சோயா ஃப்ரை. அதுக்கு தேவையானது ஒரு 200 கிராம் சோயா எடுத்துருக்குறோம். இது ஆல்ரெடி நான் ஹாட் வாட்டரில் ஒரு 10 மினிட்ஸ் போட்டிருக்கிறேன். உப்பு போட்டு வச்சிருக்கிறேன். அது 2 or 3 times நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். பிகாஸ் இது இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்மெல் இருக்கும். நிறைய பேருக்கு சோயா பிடிக்காததுக்கு மெயின் ரீசனே அதுதான், அந்த ஸ்மெல் தான். ஸோ 2-3 times நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த ஸ்மெல் கம்ப்ளீட்லி போயிடும். இப்போ நான் அதை 2-3 pieces கட் பண்ணி வச்சிருக்கேன். பிக் சோயானா அதை 2-3 pieces கட் பண்ணலாம், ஸ்மால்னா டைரக்ட்லி நமக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இதை குக்கரில் நான் போட்டு வேக வைக்க போறேன். பிகாஸ் டைரக்ட்லி நம்ம செய்தா அது ரொம்ப டைம் எடுக்கும் வெந்து வர்றதுக்கு. ஸோ நான் குக்கரில் போடுறேன். குக்கரில் போட்டு அது கூட ஒரு 1/2 spoon சில்லி பவுடர், தென் ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி, இது ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணணும். இது மிக்ஸ் பண்ணிட்டு இதில் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றுறோம். பிகாஸ் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி இப்போ இதை அடைச்சி விசில் போட்டு 1 விசில் வர்றது வரைக்கும் நம்ம ஸ்டவ்வில் வச்சு எடுப்போம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கணும். 1 விசில் போதும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா செய்வோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஆயில் விடுறோம். ஒரு 3 ஸ்பூன், கொஞ்சம் கூடுதலாகவே விடுவோம். பிகாஸ் இது ஃப்ரை, அதனால ஒரு 4 ஸ்பூன்ஸ் விட்டுருக்கேன் ஆயில். இதில் ஒரு பிரிஞ்சி இலை போடுறேன் ஒரு ஸ்மெல்லுக்கு வேண்டி. இப்போ இதில் 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணுறேன். இப்போ இது கோல்டன் ப்ரௌன் வர்றது வரைக்கும் வதக்குவோம். இதில் நான் கொஞ்சமாக உப்பு போடுறேன். ஆனியனில் உப்பு போட்டால் சீக்கிரமாக ரெடி ஆகும். ஸோ கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட போகிறோம். 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இது ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 1-5 பூண்டு சேர்த்து அரைச்சி போட்டிருக்கிறேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ நான் இதில் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதில் ஆட் பண்ணுறேன். இதே மாதிரி ஆனியனும் டொமேட்டோவும் நல்லா ஸ்மாஷ் ஆகி வரணும். இப்போ இதில் நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நான் 2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட போகிறேன். தென் 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், தென் 1 ஸ்பூன் மல்லிப்பொடி. இப்போ இதை இதை கூட மிக்ஸ் பண்ணிடுவோம். ஆனால் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க, கரிஞ்சிடக்கூடாது. பொடி மசாலா ஆட் பண்ணும்போ இப்போ இதில் நான் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடியும் போடுறேன். அப்போ தான் ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதை 2 மினிட் அடைச்சி வேக வைப்போம். இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற சோயா ரெடி. இது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்ல வெந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போ இது மசாலா கூட சேர்க்க போகிறோம். சோயாவில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை அடைச்சி ராஸ்மல் போகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு எவ்வளோ வேணுங்கிறத பார்த்துக்கோங்க. உப்பு வேணும்னா நமக்கு ஆட் பண்ணிக்கலாம், பட் எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ சப்போஸ் நமக்கு செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ட்ரை செய்ய போகிறேன், தட் மீன்ஸ் ஃப்ரை, ட்ரை ஃப்ரை செய்கிறேன். ஸோ கொஞ்சம் கூட ஆயில் ஆட் பண்ணணும், ஏன்னா ஃப்ரை, அதனால கொஞ்சம் கூட ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன் எக்ஸ்ட்ரா. இது பச்சை மிளகும் சேர்த்துருக்கிறேன். இது வேணா இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி, தோசை, அதர்வைஸ் சாதத்து கூட சாப்பிடலாம். பட் கொஞ்சம் கூட நமக்கு ட்ரை ஆகணும்னு சொன்னால் கொஞ்சம் கூட ட்ரை பண்ணி எடுக்கலாம். ட்ரை ஆகணும்னா இந்த கலரில் வரணும்.
இதுக்கு முன்னாடியும் நம்ம எடுத்து சாப்பிடலாம். பட் நான் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணியிருக்கிறேன், ஸோ நான் ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கிறேன். சாதா பேன்னா கொஞ்சம் கூட நீங்கள் ஆயில் ஊற்றிக்கோங்க, ஒரு 4 ஸ்பூன் ஆயில் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். நேரத்தே சொன்னது மாதிரி ப்ரீவியஸ் ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு செமி கிரேவி ஆட்டம், அது இல்லாமல் ட்ரை ஆகும், நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். நான் கொஞ்சம் கூட ஃப்ரை பண்ணியிருக்கிறேன், அவ்வளவுதான். சோயா தண்ணி அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கிறதுனால தான் கொஞ்சம் டைம் எடுக்குது, அதர்வைஸ் சீக்கிரமா முடிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து செய்யுங்க. இந்த ஸ்டேஜ்லேயும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எங்க வீட்டில் எல்லாருக்கும் இந்த ஸ்டேஜ் தான் பிடிக்கும். இப்போ நம்மளோட சோயா ஃப்ரை ரெடி, ரொம்ப டேஸ்டி ரெசிபி, ட்ரை பண்ணுங்க. என்னோட சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் புதிய ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.